அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, முக்கியமான மூன்று கிரக பெயர்ச்சிகள் நடந்திருக்கின்றன. நான்கு கிரக பெயர்ச்சிகள் நடந்திருக்கின்றன. யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த நாலு கிரகங்களுடைய அசைவுகள் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருகின்றது? சோ டோட்டலா அடுத்த ஒரு 17 மந்த்ஸ், மேபி 2023 செப்டம்பர் அப் டு செப்டம்பர், ஸோ நெக்ஸ்ட் 17 மந்த்ஸ் இந்த சிம்மராசி அவர்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எடுத்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பதிவாக நாம் காண இருக்கின்றோம். ஏன்னா நம்ம குருவுடைய பயிற்சி பார்த்துட்டோம், ராகு கேது பயிற்சி பார்த்துட்டோம், சனியுடைய அதிச்சாரம் பார்த்துட்டோம், அடுத்து சனியுடைய வக்ர நிவர்த்தியும் பார்க்க போறோம். அப்ப தனித்தனியே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரையில் இனி ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஒரு 17 மந்த்ஸ் குரூஷியலா இருக்குமா, அல்லது ஒரு ஹாப்பியா இருக்குமா, அல்லது ஒரு சைலண்டா இருக்குமா, அல்லது ஒரு அபரிமிதமான டெவலப்மெண்ட் இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சோ நம்ம என்ன பிளான் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம ஊருக்கு போலாமா, வெளிநாடு போலாமா, பசங்களை விட்டுட்டு போலாமா, குடும்பத்தை விட்டுட்டு போலாமா, குடும்பத்தை கூட்டுக்கு போலாமா, மனைவி சண்டை போட்டு போயிருக்காங்க, நம்ம போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா, காலில் விழுந்துடலாமா, கேஸ் நடத்தலாமா, வாபஸ் வாங்கிக்கலாமா, கடன் சுமைகளை வாங்க நம்பி வாங்கலாமா, வருமா நமக்கு, அடுத்து அடுத்து நம்ம கடனை அடைக்க முடியுமா, இந்த கடன் சுமையில இருந்து இந்த கடன் பிரச்சனை வந்து நம்ம வெளியில வந்துருவோமா, இந்த 17 மாசம் நம்மளால வெளியில வர முடியுமா, ஒரு புதுசா லோன் வாங்கலாமா, லோன் வாங்கினா கடைசியை வரலாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இப்படி ஒவ்வொரு சிம்மராசி என்பதும் ஒவ்வொரு பிளான் பண்றதுக்காக காத்திருக்கிறார்கள். சோ இந்த பிளானை வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் 17 மந்த்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்பதை, இந்த வேலையில் இருக்கலாமா, இந்த வேலையை விட்டு வெளியில போகலாமா, வேற வேலை தேடிக்கலாமா, ஜாப் சேஞ்சஸ் வச்சுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா, இங்கேயே கண்டினியூ பண்ணலாமா, இங்க அப்படியே அடிமையா இருக்க மாதிரி இருக்கே, அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, அவன் சரியான சம்பளம் தரமாட்டாங்கிறாங்களே, இது எப்படி நாம கொண்டு போறது என்று பலவிதமான மனக்குழப்பங்களில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நான்கு கிரக பயிற்சிகள் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை அல்லது என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகிறது, நன்மை தீமைகளை ஆராய்வதற்காகவே நாம் இங்கே கூடி இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசினியர்களை, இது நாள் வரையில் சமசப்தமாக 7வது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் 8லே மறைகிறார், அது ஒரு தனி சிறப்பு. அதே போல 5, 6வது வீட்டில் இருந்த சனி பகவான் 7வது வீட்டுக்கு வருகிறார். இப்ப மெயினா பார்க்க வேண்டியது, சுபராக இருந்த குரு பகவானுடைய பார்வை சிம்மராசிக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது ஒரு 5 மந்த்ஸ் தான். ஆனா அந்த குருவுடைய பார்வை விலகி விட்டது. அப்ப குரு பார்த்ததுனால சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது நடந்த மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல சார், கொஞ்சம் நாங்கள் எழுந்து நடக்கக்கூடிய வகையில நம்ம வளர்ந்தோம். ஆனா அதுக்குள்ள குரு பகவான் 8இல் மறைந்து விட்டார். பாருங்க, சனியுடைய சமசப்தம பார்வை, 7வது பார்வை, கண்டக சனி என்று சொல்லக்கூடிய 7இல் சனி பகவான் வந்து அமர்கிறார். எங்களுக்கு மனசில் ஒரு பயமாக உள்ளது என்பதுதான் சிம்மராசி அன்பர்கள் மனசுக்குள்ளோ அல்லது வெளிப்படையாகவோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க சாமி, சிம்மராசி நான் 7இல் கண்டக சனி வருதாமே, கண்டக சனினாலே பயமா இருக்கு. ஏன்னா கடகராசி என்பர்கள் எங்க பக்கத்து வீட்டுக்கார தான், அவரு எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க அம்மா, அப்பா, இவங்க இந்த கடகராசி கடந்த ஒரு 3 வருஷமும் இந்த மாதிரி குடும்பத்தோட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, வெளியில போய் இருந்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வழக்குகள்ல சிக்கல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, விண்பெரிய விமானங்கள்ல தலைக்குடிகளை மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதே போல பிரச்சனைகள் இருந்து அவங்களால வெளிவர முடியல, தொழில முன்னேற்றங்கள் இல்ல, வருமானங்கள் இல்லாம இருந்தாங்க, இப்படி பல பிரச்சனைகளை கண்டகச்சனையில் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள். அப்ப சிம்மராசி அன்பர்களே, எங்க பக்கத்து வீடு தானே சார், அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமா, நாங்களும் அந்த அளவுக்கு சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்குமா என்ற மன பயம், மன கலக்கம், ஒரு விதமான பதட்டம், என்னவோ தெரியல சாமி, எனக்கு மனசு ஒரு கஷ்டமா இருக்கு, மனசுல ஒரு பதட்டமாவே இருக்கு, ஏதோ ஒரு நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுதுன்னு என்னுடைய உள் மனசு எனக்கு சொல்லுது. நான் வெளியில சிரிக்கிறேன், அழகா இருக்கிறேன், அதே சமயத்துல ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறேன், ஒரு வலிக்காத மாதிரி நான் நடந்துக்கிறேன், ஆனா மனசுக்குள்ள எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் சாமி இருக்கு, அந்த பயம் எதனால வந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய சிம்மராசி என்பதே அதற்கு காரணம் 7இல் இருக்கக்கூடிய சனி பகவான்.
அப்ப கண்டகச்சனியாக வந்து அமர்கிறார் அந்த சனி பகவான். இது அதிச்சாரம் தானே சாமி. அந்த கண்டகச்சனி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத லேசா உங்களுக்கு காமிச்சிட்டு போவாரு. இப்படித்தாண்டா உங்களுக்கு வரும். ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது சமையல் பண்ணி வச்சிருக்கும் போது அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து கொடுத்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி சந்தோஷமா, சூப்பரா இருக்கு, வட டேஸ்டா இருக்கு எப்படின்னு சந்தோஷமா சொல்றீங்களோ, அது போல கண்டகச்சனியுடைய ஆரம்பம் அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த அதிச்சாரம். அப்ப ஏழில் வரக்கூடிய சனி பகவானால் சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சிம்ம ராசி நிலையிலே சனி பகவானால் உங்களுக்கு நன்மை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப சனி பகவானால் நிச்சயமாக நன்மை கிடைப்பதை விட சனி பார்த்து ஒரு இடத்துல நன்மை செய்வார் என்று சொன்னால் அது மிக 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 குறைவு. அதுவும் கும்பராசியில தன்னுடைய சுயாட்சி வீட்டில் உட்காந்து, அதுவும் ராகுவோட கனெக்டிவிட்டியை பெற்று, அதே போல கேதுவுக்குடையும் ஒரு கனெக்டிவிட்டியை பெற்று, ராகு கேது சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்களாக மாறி, ஒரு பக்கம் ராகு பகவான் 5-9 அமைந்திருக்கிறார், இன்னொரு பக்கம் 3-11 கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார், 7 சனி பகவான் இருக்கிறார், 8 எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் படைத்த குரு பகவான் 8 மறைந்து விட்டார். யாராவது ஒத்துராது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும், இந்த பக்கம் பொண்டாட்டி ஒதுக்கிறாங்க, இந்த பக்கம் பையன் ஒதுக்கிறான், அந்த பக்கம் சம்பந்தி வந்து அசிங்கமா கேட்டு போறாங்க, பின்னாடி வீட்டுல வந்து சத்தம் போட்டு போறாங்க, அதே போல உடன் பிறந்தவர்கள் வந்து கேள்வி கேட்டு போறாங்க, யாராவது ஒருத்தர் எனக்கு சப்போர்ட்டா வந்து கேட்கணும்ல, என் மனைவியாவது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண, ஏங்க எங்க வீட்டுக்காரர் அப்படி கேட்டீங்க, ஏங்க என் முன்னாடி அப்படி கேட்டீங்கன்னு ஒரு சப்போர்ட் பண்ணணும்ல, அந்த கேட்கக்கூடிய தர்மவானாக இருக்கக்கூடிய குருவும் 8 மறைகிறார். அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், 40% வரை நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்கள் கவனமாகத்தான் நடந்து கொள்ளும். நன்மையை பொறுத்தவரை 60-40 என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 60% அவர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், 40% நன்மை அவர்களுக்கு நடைபெறும். குறிப்பாக சிம்ம ராசி என்பவர்களே 3வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை 11வது பாகமாக பார்க்கிறார். ராகு கேதுக்கு 3, 7, 11 என்ற அந்த பார்வை உண்டு. அப்ப கேது பகவான் 11வது பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதோட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 3வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்க ராசிக்கு 7 இருக்கக்கூடிய சனி பகவானோடு தொடர்பை ஏற்படுத்தி, திரிகோண தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப சனியே கேதுவும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம், கேதுவை தூக்கி நீங்க அப்படியே மகரத்துல போடலாம். அப்ப சனி பகவானும் கேதுவும் சேர்ந்துதான் சிம்மத்தை பார்க்கிறார்கள். வம்பு வழக்குகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், நீண்ட நாட்களாக ஒரு கடன் சுமை இருக்கு சாமி, அதெல்லாம் இப்போ பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள். அதே போலதான் 8 மறைந்திருக்கக்கூடிய குருவால் திடீர் பண வரவுகள் வேண்டுமானால் இருக்கலாம், அதுதான் 40%, குரு மட்டும்தான் உங்களுக்கு அங்க சப்போர்ட் பண்ணலாம். சோ அந்த குருவுடைய சப்போர்ட் கூட எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்பேவரபிளா அப்படின்னு சொல்ல விட ஒரு மறைமுகமான சப்போர்ட்டாக இருக்கும், நேரடி சப்போர்ட்டாக இருக்காது. பண வரவுகள் இருக்கும், ஃபண்ட் டிமாண்ட் குறையும், பண பற்றாக்குறைகள் குறைந்து நல்ல முறையில ஃபண்டு ஃப்ளோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள். இதனால வரையிலும் எதையுமே நான் நினைச்சது சாதிச்சா நினைச்ச மாதிரி நடந்துகிட்டாங்க, எடுத்தாங்க அவங்க, நீங்க எல்லா வேலையும் நீங்க செஞ்சிருக்கலாம், ஆனா இனி வரக்கூடிய காலம் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய வகையில் அமைய போகுது. உங்களுக்கான தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் சிம்ம ராசி நேர்களே. அப்ப எதிரிகளிடத்திலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், தொழில்துறையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பா இன்வெஸ்ட் பண்றது முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சினிமா துறை அரசியலை பொறுத்தவரையில் நிச்சயமா எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். சினிமா துறையை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை. ஒரு முறை நாம இப்ப படம் ரிலீஸ் பண்ணலாமா, நாம இப்ப ஸ்கிரீன் கிடைக்குமா, நாம இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இதெல்லாம் சினிமா துறை அன்பர்கள் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகள் எடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே ஒரு 40% நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வரகு.